ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அர்ச்சதன் சேனல். இந்த வீடியோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா நம்ம வீட்டிலே வந்து க்ளே செய்ய போகிறோம். இது எந்த கெமிக்கலுமே இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் மைதா மாவு, அரை கப் தூள் உப்பு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் தண்ணி, இதை நீங்கள் எல்லாத்தையுமே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கங்கன்னா, கையிலையும் பாத்திரத்துலையும் பிசு பிசுன்னு ஒட்டுச்சுன்னா எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணி நல்லா பிசைங்க. பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க, இது வந்து கையில் ஒட்டாது. இப்போ நம்ம இதில் வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். அக்ரிலிக் பெயிண்ட் இதில் ஆட் பண்ணி நம்ம கலர் பண்ணலாம். பட் நம்ம இன்றைக்கி வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்ய போகிறோம். ஃபஸ்ட் இதுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வாங்க இப்போ செய்யலாம். மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லோ கலருக்கு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கலர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சுக்கலாம். கலர் வந்து எல்லா இடத்துக்கும் ஒட்டணும், அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் க்ளே வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் கலருக்காக நான் வந்து காபி தூள் எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ண மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கலர் லைட்டாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் காப்பி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரௌன் கலர் கிளேவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து குங்குமம் எடுத்திருக்கேன், எதுக்குன்னா ரெட் கலருக்கு. இதையும் நம்ம நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் லைட்டாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோவிட் டைமில் நம்மளால் அடிக்கடி வெளில போய் எந்த ஷாப்லேயும் போய் கிளேலாம் வாங்க முடியாது. ஸோ அதனால் வீட்டில் இருக்க சிம்பிளான ஐட்டம்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி கிளே செய்யலாம். அதுவும் குழந்தைங்க வந்து இதை வச்சு நல்லா விரும்பி விளையாடுவாங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து ரெட் கலர் கிளே கிடச்சிருச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ, ப்ரௌன் அண்ட் ரெட் இந்த மூணு கலர்ஸும் கிடச்சிருச்சு. இது வந்து கையில் சுத்தமாக ஒட்டாது. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் வேணுமோ அந்த கலர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Bye friends.